ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து 3 கிலோ கொய்யாப்பழம் எடுத்துருக்கோம். கொய்யாப்பழம் ஒயின் செய்ய போகிறோம். இது நான் என்னென்ன பண்ணுறப்போ முதல்ல கொய்யாக்காய் வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு பொடியாக கத்தியில் நல்லா அரிஞ்சிக்கிட்டேன். அரிஞ்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூழ் மாதிரி ஆகிறதுக்கு நான் போட்டு நல்லா கொஞ்சம் கூழ் மாதிரி இடிக்கிறேன். மத்து போட்டு இதை இடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்தமாரி கொய்யாக்காய் நல்லா நசுக்கிட்டோம். நசுக்கி கை சுத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். நசுக்குன கொய்யாக்காய் இதில் போடுறோம். காய்ச்சி ஆற வச்ச தண்ணி யூஸ் பண்ணணும், இல்லை கேன் தண்ணி யூஸ் பண்ணணும். போர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. போர் வாட்டர் யூஸ் பண்ணால் எதுவுமே கரெக்டாக வராது. பாத்திரம்லாம் சுத்தமாக இருக்கணும். இதில் இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிலோ கொய்யாப்பழம், 5 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். நான் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 லிட்டர் ஊற்றுறேன். இதுமாரி இதில் அளந்து கரெக்டாக நான் 5 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இதோட சேர்த்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது கூட நான் 1.5 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ சர்க்கரையா இதில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்கு எல்லாமே செக் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 300 முதல்ல ஒரு 1/2 கிலோ போட்டால் இப்போ ஒரு 1 கிலோ சர்க்கரை, மொத்தம் 1.5 கிலோ சர்க்கரை போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்கரை கரையில நல்லா சர்க்கரை நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சால் தான் ஈஸ்ட் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஒரே ஒரு லெமன் ஒன்று சேர்த்து போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 4 வந்து அன்னாச்சிப்பூ ஒரு 4 சேர்த்துக்கிறேன். அன்னாச்சிப்பூ 4 போட்டு கிராம்பு நமக்கு தேவையான ஒரு ஃப்ளேவர், இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. கிராம்பு இவ்வளோ சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரே லெமன் ஒன்று சேர்த்துக்கிறோம் அரிஞ்சு. உங்கள் கையில் இஞ்சி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் லெமன் அப்படியே நான் நசுக்கி விட்டு தோலர் அப்படியே போட்டுக்கிறேன். தோலர் போட்டுக்கிறேன். லெமன் ஒன்று போட்டேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை போட்டுக்கோங்க. நல்லா சீக்கிரம் நொதி தேல் வரும். கோதுமை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவு. சீக்கிரம் நொதி தேல் வேலை சீக்கிரம் நடக்கும். லைட்டாக தண்ணி சுட வச்சு ஈஸ்ட்டு போட்டு சர்க்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஈஸ்ட்டு வந்து நல்லா உப்பி வருது. ஈஸ்ட்டு வந்து நல்லா நொதிக்க ஆரம்பிச்சிருக்க புன்னகை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதனுடைய ஆல்கஹால் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஒரிஜினல் கிராவிட்டி இப்போ எடுக்கலாம். நம்ம ஹைட்ரோமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரிஜினல் கிராவிட்டி செக் பண்ண போகிறோம். இது எந்த அளவு பாயிண்ட் காட்டுதோ. இப்போ எவ்வளோ இது இதோட கிராவிட்டி காட்டினா 1140 கிட்ட காட்டுது. இப்போ நான் ஈஸ்ட்டு வந்து தண்ணி கூட சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ ஈஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம சுடு தண்ணி லைட்டாக சுட வச்சு அதை கூட சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கரைசல் வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம்.
பிரதர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். இது ஒரு 1 ஹவரில் 2 ஹவரில் நொதித்தல் வேலை நடந்துடும், மூடி வச்சிடலாம்.